இந்திய எல்லைகளுக்குட்பட்ட பகுதியிலே சைனா இராணுவம் சீனா இராணுவம் தன்னுடைய அராஜக போக்கை கையில் எடுத்துக்கொண்டு இந்திய எல்லைகளுக்குள்ளாக அடிக்கடி ஊடுருவி இந்திய வீரர்களுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். 1962 அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 3500 சதுர கிலோமீட்டருக்குட்பட்ட நம்மளுடைய நிலத்தை சைனா ஆக்கிரமித்து கொண்டது. இந்த சூழ்நிலையிலே இதுவரை பாகிஸ்தானை பகடைக்காக பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய திறமையான நடவடிக்கையினால் பாகிஸ்தானினுடைய தீவிரவாதம் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நேரடியாக இந்த பாரத இந்தியாவுக்கு துன்புறுத்தல்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய உச்சகட்டமாக நமது இராணுவ கர்னல் ரமேஷ் பாபு அவர்களையும் தமிழகத்தைச் சேர்ந்த பழனி என்கின்ற அவில்தார் அவர்களையும் ஒரு சோல்ஜரி அவர்களையும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.